हलो फ्रेंड्स, वेलकम टू आदित्यास टेम्पल चैनल। ना दनंगल आदित्यास। इप्पा पाथिंगना सेम्मैया मळ पेंजिक्किट्टु इरुक्कु। इंगे सेम्मैया वंदु मळ पेयुदु। सो वंदु सेम्म कुळिरुंगा। सो वंदु पाथिंगना इन्निक्कु वंदु एदो इरुक्कु, इन्निक्कु सायंकालम वंदु एदो इरुक्कु। ब्रह्मोत्सवत्तोडैय ஃபர்ஸ்ட் பார்ட்டு நினைக்கிறது அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் மற்ற கோவிலில், நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு சாயங்காலம் ஒரு திருவஞ்சனம் நடக்கும். என்ன சாயங்காலம் திருவஞ்சனம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனா, பிரம்மோத்சவத்துக்கு தொடராக சாயங்காலம் குட்டி திருவஞ்சனம் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு நாளைக்கு சாயங்காலம் கஜாவரோகணம். நான் டைமிங்ஸு, வாகனத்துடையது எல்லாமே போட்டிருப்பேன், எந்தெந்த நாள் எந்தெந்த வாகனம் அப்படிங்கிறதெல்லாம். அது பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல்லேருந்து அந்த வீடியோவை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டது. ஏன்னா வந்து எனக்கு அது என்னால் தலை சொல்ல முடியாது நாங்கள் வச்சுட்டு. ஸோ யாருமே தப்பாக எடுத்துக்காரிங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணாது. செம்ம குளிருங்க. என்னாச்சுன்னு தெரியல, நேற்று மதியானம் நினைக்கிற மதியானத்துலேருந்து செம்மனாலும் அவ்வளோ மழைங்க, உண்மை செம்ம மழை. வந்து குளிர் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை, ஒரு நார்மல் குளிர் மாதிரியும் இல்லை, ஒரு மீடியம் குளிர். கொஞ்சம் நேரத்தில் ஜாஸ்தி குளிராக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் கம்மியாக இருக்கும். அப்படி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. வருங்க, இப்படி தரையெல்லாம் வந்து நனைஞ்சிருக்கு. ஸோ நம்ம துளசி தாயாருக்கு தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை, அவங்க வந்து தண்ணியில் பட்டு பட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கர்நாடகாவில் ரொம்ப மழை பெஞ்சு வந்து ஒருத்தங்க வீட்டில் தண்ணி போயிடுச்சான். அந்த மாதிரி வந்து எங்கள் மாமா வந்து போயிருந்தாங்க அங்கே. அதாவது தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி வந்து வந்திருக்கும் போது திடீர்னு, அதாவது நார்மலாக அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு தண்ணி வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க அதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் மேலே எல்லாம் வச்சு அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள், இப்படி வந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்கே அங்கே தண்ணி வருது. நான் கண்டினியூஸாக மழை பெஞ்ச என்ன ஆகும், அப்பா சொல்கிறது என்னென்னா இது சைக்ளோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி தெரியாது. ஸோ பிரம்மோத்சவம் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா வேலை எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு சந்தோஷம் எனக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம திருக்கோவில் பிரம்மோத்சவத்தோடைய ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ வாகனத்தையெல்லாம் எப்படா செய்வேன், அவ்வளோ வாகனம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஷ வாகனம். அந்த வாகனம் பார்த்திங்கன்னா கிளேயை வச்சாலும் பண்ண முடியாது, ஏன்னா கிளே கொஞ்சம் தான் இருக்குது. நான் வாகனத்தினால பேப்பரை வச்சு நான் வந்து எல்லா வாகனத்தையும் செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிளேயும் யூஸ் பண்ணி அதை நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே தர்மாக்கோலை வச்சு வாகனங்களை கண்டிப்பாக உருவாக்குறேன் நான், ஓகேவா? ஸோ முதல் நாள் பெரிய சேஷ வாகனம் நாளைக்கு நைட்டு, அண்ட் சின்ன சேஷ வாகனம் அந்த மாதிரி வந்து நடக்கும் பெருமாளுக்கு எல்லா அலங்காரம் எல்லாமே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கோங்க.